பரவாக்கோட்டை கிராமத்து சமையலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம ரொம்ப சத்தான ஒரு துவையல் தான் செய்ய போகிறோம். அது என்னென்னா, வாழை இலையில் தான் நம்ம துவையல் செய்ய போகிறோம். நம்ம வாழை மரத்தில் எல்லா பாகமுமே வந்து நம்ம சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணிப்போம். இதில் வந்து நல்ல குருத்தில் உள்ள இலையை வச்சு இன்றைக்கி துவையல் சட்னி ரெண்டுமே செய்ய போகிறோம். ரெண்டுக்குமே பயன்படுத்திக்கலாம். அதை வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து நல்ல குருத்தில் உள்ள இலையை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். மற்ற பெரிய இலையெல்லாம் எடுத்துக்காதீங்க, நார் நாராக இருக்கும். நல்லா உள்ள குருத்தில் வர்ற இந்த மாதிரி நல்லா உள்ள குருத்தாக உள்ள இலையை தான் எடுத்துக்கணும். அதுதான் நார் இல்லாமல் நம்ம அரைக்கிறதுக்கு ஈஸியாக நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். நம்ம மேலே உள்ள ஒரு இலையை வந்து பிச்சு எடுத்துக்கலாம். எடுத்துட்டு உள்ளே உள்ள குருத்தை மட்டும் எடுத்துக்கலாம். தண்டெல்லாம் எடுக்காதீங்க, இலையை மட்டும் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சுருள் சுருளாக இருக்கும் உள்ளே உள்ளது. இந்த மாதிரி இலையை மட்டும் எடுத்துக்கோங்க. உள்ள உள்ளத்தை நம்ம பிச்சு இலையை மட்டும் எடுத்துக்கலாம். ரொம்ப நம்ம உடம்புக்கு நல்லது, குளிர்ச்சி தரக்கூடியது. இதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள்னு பார்க்கலாம். வாழை இலையை எடுத்து நல்லா கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கோம். குருத்து இலையை, சின்ன வெங்காயம், தேங்காய், தேவையான அளவு உப்பு, வரமிளகாய், பூண்டு. வரமிளகாய் நான் மூணு எடுத்திருக்கேன், நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. நல்லெண்ணெய், தாளிக்கிறதுக்கு கடுகு, பெருங்காயத்தூள் ரெண்டும் எடுத்திருக்கேன். இப்போ வாங்க நம்ம சட்டி அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். கண்டிப்பாக நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வேறு எண்ணெயும் ஊற்றிக்கலாம். நீங்கள் நல்லெண்ணெய் ஊற்றினீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் சூடாகட்டும். சூடானோடனே நம்ம வாழை இலையை ஃபஸ்ட்டு போட்டு எடுத்துக்கலாம். நம்ம நல்லா கழுவிட்டு வச்சுருக்க வாழை குருத்து இலையை ரொம்ப நேரம் வதக்கணும். செவந்து போகிற வரைக்கும் வதக்கணும், நல்லா இல்லை, லேஸாக வதக்கினா போதும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த துவையல். கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். வீடியோ லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம இட்லி தோசைக்கு, சாதத்துக்கு, எல்லாத்துக்குமே சாப்பிட்டுக்கலாம். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம லைட்டாக வதக்கிட்டு இப்போ அந்த இலையெல்லாம் எடுத்து வச்சாச்சு. சின்ன வெங்காயம் போட்டுக்கிறோம். அதே எண்ணெயிலே வதக்கலாம். எண்ணெய் திரும்ப சேர்க்கணும், நல்லா இல்லை, கொஞ்சம் எண்ணெய் இருந்தால் போதும். சின்ன வெங்காயத்தை நல்லா எண்ணெயில் வதக்கிக்கலாம். பெரிய வெங்காயமும் போட்டுக்கலாம், ஆனால் சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். வரமிளகாவை போட்டுக்கலாம். பூண்டு மூணு பல் போட்டுக்கலாம். தேவையான அளவு கல் உப்பு. எல்லாத்தையும் கலந்துக்கிட்டு ஒரு டைம் நல்லா வதக்கிக்கலாம். ரொம்ப நேரம் அந்த கலர் மாதிரி மெரூன் கலர் வர்ற வரைக்கும் வதக்கணும், நல்லா இல்லை, லேஸாக வதக்கினா போதும், நல்லாயிருக்கும். இப்போ வெங்காயம் எல்லாம் வதங்கிடுச்சு. இப்போ வச்சுருக்க தேங்காயை சேர்த்துக்கலாம். கலந்துக்கிட்டுக்கலாம் எல்லாத்தையும். எண்ணெயில் வதங்கட்டும். எண்ணெய் இதுக்கு வந்து கொஞ்சம் இருந்தாலே போதும், நீங்கள் திரும்ப திரும்ப சேர்க்க வேணாம். ஓரளவு வதங்கிடுச்சு. இந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா போதும் உங்களுக்கு. இதை நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சம் ஆற வச்சுக்கலாம். நம்ம இப்போ ஃபஸ்ட்டு அம்மியில் வாழை இலையை அரைச்சிக்கலாம். நீங்கள் மிக்சியில் அரைக்கிறதோட வாழை இதில் அம்மியில் அரைச்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் இந்த துவையல் சொல்ல வேணாம். அம்மியை நல்லா கழுவிட்டு வாழை இலையை வச்சு கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சிக்கிறோம். உங்களுக்கு நீங்கள் வந்து இந்த ஸ்டேஜில் நீங்கள் சின்ன வாழை இலையை குருத்து இலையை எடுத்துருந்தீங்கன்னா தான் இந்த மாதிரி உங்களுக்கு அரைப்பட்டு வரும். இல்லைன்னா நார் நாராக இருக்கும். நீங்கள் கொஞ்சம் முத்தின இலையை எடுத்தீங்கன்னா கூட நார் நாராக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், எந்த நாருமே எதுவுமே இல்லை, நல்லா அப்படியே மை மையாக வருது. இந்த அளவுக்கு தான் இருக்கணும் உங்களுக்கு. இப்போ நம்ம வதக்கி வச்சுருந்ததில் வரமிளகாவை ஃபஸ்ட்டு வச்சு அரைச்சிக்கலாம். ஏன்னா நம்ம எல்லாமே ஒன்றா சேர்த்து வச்சு அரைச்சோம்னா வரமிளகாய் அந்தளவுக்கு நைஸாக போகாது, கொஞ்சம் திப்பி திப்பியாக இருக்கும். அதனால் வரமிளகாய் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம இதை கொட்டிக்கலாம். மற்றதெல்லாம் கொட்டி அரைச்சிக்கலாம். சின்ன வெங்காயங்கிறதுனால கொஞ்சம் தள்ளிவிட்டு தள்ளிவிட்டு அந்த பக்கம் இந்த பக்கம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை தள்ளிவிட்டு அரைச்சிக்கலாம் சுத்தமாக. அம்மியில் அரைச்சாலே அது ஒரு தனி டேஸ்ட்டாக தான் இருக்குது. இப்போ எல்லாத்தையும் சுத்தமாக அரைச்சிக்கலாம், நல்லா நைஸாக. நீங்கள் இதுக்கு இட்லி தோசைக்கு சாப்பிட்டுக்கலாம், சுடு சாதத்துக்கு போட்டுக்கலாம், தயிர் சாதத்துக்கு சேர்த்துக்கலாம்,
ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உடம்புக்கு குளிர்ச்சி தரக்கூடியது, ரொம்ப நல்லது உடம்புக்கு. வாழை இலையில் சாப்பிட்டாலே ரொம்ப சத்து நம்மளுக்குன்னு சொல்லுவாங்க. வாழை இலையிலேயே துவையல் செஞ்சு சாப்பிட்டோன்னா எவ்வளோ சத்து நம்மளுக்கு. கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இப்போ நம்ம அரைச்சிட்டு எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் வெளிச்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்மளுக்கு வாழை இலையில் செஞ்ச சூப்பரான துவையல் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது இவங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப உடம்புக்கு நல்லது. இந்த வெயில் அதிகமாக இருக்கிறதுல ரொம்ப குளிர்ச்சி தரக்கூடியது. இப்போ சூப்பரான வாழை இலை துவையல் வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம வந்து ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுக்கலாம். வாழை இலையில் வச்சு பாருங்கள். பார்க்கும்போதே அழகாக சாப்பிடணும் போல் இருக்கா. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதை தாளிச்சுக்கலாம். எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதோ கடுகும் பெருங்காயத்தூளும் போட்டுக்கலாம். இதை நீங்கள் வந்து சாதத்தில் சாப்பிடும்போது நீங்கள் இப்படியே இதை தாளித்து ஊற்றி இந்த துவையிலையே சாப்பிட்லாம். நீங்கள் வந்து இட்லி தோசைக்குன்னா கொஞ்சம் தண்ணி விட்டு உப்பு இன்னும் கொஞ்சம் சேர்த்து நீங்கள் சட்னியாகவும் இதை சாப்பிட்லாம். துவையல் தான் சாப்பிட்ணும்ல, சட்னியாகவும் சாப்பிட்லாம். உங்களுக்கு எதுக்கு தேவையோ அது மாதிரி நீங்கள் செஞ்சுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.